என்ன குட்டீஸ் எல்லாரும் இந்த நியூ இயர்ல புதுசா நல்ல ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படிதானே கரெக்டா சரி ஜாக்லின் அக்கா என்ன எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா ஜாக்லின் நீ என்ன இந்த இயர்ல புதுசா ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்க நான் வந்து இந்த இயர்ல பைபிள் ஃபுல்லாவே படிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்திருக்கேன் ஆமா குட்டீஸ் நீங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சூப்பர் குட்டீஸ் ஒருவேளை நீங்க தீர்மானம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ப்ரோக்ராம் பாக்குறீங்களா அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் குட்டீஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம் சரி ஓகே ஸ்டார்டிங் ப்ரே நம்ம ஜாக்லினா தான் பண்ண போறாங்க எல்லா கண்ணு மூடுங்க குட்டீஸ் நம்ம ஸ்டார்டிங் ப்ரே பண்ணலாம் எங்க அன்புள்ள இயேசுப்பா உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே கடந்த வருடம் தகப்பு நாயகத்தை முழுமையாய் முடிக்கவோ எங்களை பாதுகாத்து வந்த உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பு நாயகத்தாவே இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக தேவ ஆவியானவர் தாமே எங்களையும் பிள்ளைகளும் நடக்க நீங்கள் கிருபை செய்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராமை உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இது ஆர்வம் முதல் முடிவெல்லுமா உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இவைகள் நாங்கள் கற்றுக்கொள்கிற எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கவும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஓகே குட்டீஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ப்ளஸ் சூப்பராக பண்ணுங்க நெக்ஸ்ட் எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க ஆக்ஷன் சாங் பார்க்க தானே சூப்பர் குட்டீஸ் அப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா வாவ் சம்ம மியூசிக் யே வாவ் சூப்பர் கம் ஆன் சென்ட் பண்ணலாமா Wow! எங்க மாதிரி பண்றீங்களே அழகா ட்ரெஸ் போட உட்கார்ந்துருக்கீங்க சரியா இருக்கு பாடலாம் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் வாய்ஸ் செல் பண்ணலாமா அண்ணன மாதிரி எஸ் குட் சாக்கு போக்கு சொல்லாமல் சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து சாக்கு போக்கு சொல்லாமல் காக்கும் சட்டைகளின் கண்டடை வாய் ரட்சிப்பு கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த Yes. Send the ballama. Quick. Dinamum jebippadalum vedam vasippadalum dinamum jebippadalum vedam vasippadalum kittamai yesunaade settayin kilirupai kittamai yesunaade settayin kilirupai kooli என்ன குட்டீஸ் எல்லாரும் ஆக்ஷன் சாங் பண்ணீங்களா பண்ணீங்களா பாத்தீங்களா எல்லாரும் ஆக்ஷன் சாங் பண்ணிருப்பீங்கன்னு அக்கா நம்புற சூப்பர் குட்டீஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம் இது தேர்ட் வீக் இல்லையா ஸோ நம்ம ப்ரேயர் டைம் தான் குட்டீஸ் பார்க்க போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா தம்பி தங்கச்சி எல்லாம் ரொம்ப ஆயத்தமாக வந்திருக்கீங்க தொடர்ந்து இந்த ரெயின்போ கிட்ஸை பாருங்கள் இந்த வாரம் நம்ம எதற்காக கூட இருக்குன்னு தெரியுமா நம்ம மாதந்தோறும் நம்ம மூன்றாவது செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவோம் ஜப நேரம் சரியா இந்த நேரத்தில் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம்
தம்பி தங்கச்சி நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள் பண்ணுற ஜெபத்தை இயேசுப்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிற அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் எப்படியா ஒரே ஒரு வசனம் மட்டும் அக்கா படிச்சுட்டு நம்ம என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் என்பதை நம்ம பார்ப்போம். சரி, அக்கா சொல்லும்போது நம்ம கூட எங்களோட சில அக்காங்கள் வந்து ஜெபிக்க போகிறாங்க. இதனால அவங்களோட சேர்ந்து தம்பி தங்கச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் அம்மா அப்பா ஆண்டி அங்கிள் யாராக இருந்தாலும் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சரிங்களா, நம்ம யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறோமோ எங்கே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமோ அங்கே விடுதலை உண்டு என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் அக்கா வாசிக்கிறேன், அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா, இந்த நாட்களில் கொலோசியர் 4:2 இப்படி சொல்லுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சூத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 1:4 சொல்லி எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்காகவும் எப்போதும் தேவனை சூத்திரிக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதனால் நமக்கு மாத்திரம் ஜெபிக்க போகிறதில்லை, நம்மளை போல் இருக்கிற தம்பி தங்கைங்களுக்கு நம்ம குடும்பத்தை போல் அநேக குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா தம்பி தங்கச்சி, ஜெபத்துக்கெல்லாம் ஆயத்தமாகுமா? ஜெபனை என்ன பண்ணணும்? ஆமாம், முழங்கால் படிட்டு கையை கூப்பி கண்ணை மூடி ஈசப்பக்கிட்ட நம்மளுடைய தேவைகளை தெரியப்படுத்த போகிறோம். எல்லாம் ஜபத்துக்கு ஆயத்தமாகுமா? முதலாவது நம்ம என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்க போகிறோன்ட்டு அக்கா சொல்கிறேன். அக்கா அங்கே வந்து ஜபிக்கும் போது நீங்கள் அவங்களோடு என்ன பண்ணோம், இணைந்து ஜெபிக்கணும். சரியா, முதலாவது நம்ம வசிக்கிற பகுதி நம்ம தேசத்தில் பயங்கரமான கொள்ளை நோய்கள் உருவாகிட்டுருக்கு. இன்றைக்கி எத்தனை செய்திகள் நம்ம கேட்குறதுல எத்தனையோ பேர் மறித்திருக்காங்க கொள்ளை நோயினால். நம்ம கிரண் நோய் வருது, டெங்கு காய்ச்சல் இருக்குது, வைரஸ் ஃபீவர் வருது, இப்படி பல வியாதிகள் பேரே தெரியாத அளவுக்கு சில வியாதிகள் பிள்ளைகளை தாக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோயிலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாக, அதே போல் நம்ம தேசத்தில் வருகிற எல்லா அழிவுக்கும் தேவன் விடுதலை ஆக்க முடியாக. இதனால் நம்ம மத்தியில் இருக்கிற ரேஷ்மாவுக்கு வந்து ஜெபிக்க போகிறாங்க. அவங்களோட தம்பி தங்கச்சி நாமளும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இன்னால் மட்டும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வேலையில் கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்ட ஜப குறிப்பை கர்த்தாவே, உடைய பரிசுத்தம் நிறைந்த கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஏசப்பா, இதோ கர்த்தாவே எங்கள் தேசத்தில் பரவி கொண்டு இருக்கிற இந்த ஒமைக்ரான் வைரஸுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இதோ எங்கள் தேசத்தில் கர்த்தாவே அநேக பேர் கர்த்தாவே இந்த ஒமைக்ரான் வைரஸில் பாதிக்கப்பட்டு ஏசப்பா இதோ கர்த்தாவே மருத்துவமனையில் இருக்காங்க தகப்பனே. என் தேவா ஆவியானவர் ஏசப்பா, உடைய சுகம் அளிக்கிற கரம் ஏசப்பா உங்கள் மீது வல்லமையாய் பாயும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவ ஆவியானவர் எங்கள் தேசத்தில் இந்த நோயிலிருந்து நீர் விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே ஏசப்பா அநேக சிறு பிள்ளைகள் கர்த்தாவே டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு ஏசப்பா இதோ கர்த்தாவே இன்றைக்கு முடியாத நிலைமையில் இருக்காங்க தகப்பனே. என் தேவ ஆவியானவர் ஏசப்பா உங்கள் கிருபை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய தேவன் என்று சொன்ன கர்த்தர் ஏசப்பா இந்த வேலையில் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவ ஆவியானவர் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் தொட்டு சுகத்தை தரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தின் மீது உடைய ஆரோக்கியத்தை நீர் வரப்பண்ணும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இதோ கர்த்தாவே இந்த நாட்களில் கர்த்தாவே அநேக கொள்ளை நோய்கள் கர்த்தாவே ஏசப்பா இது அநேக வைரஸ் ஃபீவர்னால கர்த்தாவே ஏசப்பா தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கு தகப்பனே. என் தேவ ஆவியானவர் ஏசப்பா நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய தழும்புள்ள கரம் எங்களுக்கு சுகத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே எங்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து ஏசப்பா சுகமுள்ள வாழ்க்கையை வாழ நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தனம் ஜெபத்தை கிட கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்தபடியாக தம்பி தங்கச்சி நம்ம இதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, இந்த நாட்களில் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். அநேக குடும்பங்களில் பொருளாதாரம் இல்லாமல் நிறைய பேர் வந்து கடனால் என்ன பண்ணுறாங்க, மறித்து போகிற சமீபத்தில் கூட என்ன பண்ணுறோம், கடனுக்காக குடும்பங்கள் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க செய்தியெலாம் கேட்குறோம் இல்லையா. இந்த நாட்களில் அந்த குடும்பங்கள் தேவைகள் சந்திக்கப்படாத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க முடியாத நிறைய அண்ணன்மாருங்க அக்காமாருங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த காரியங்களுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற ஜாக்லின் அக்கா வந்து ஜெபிக்க போகிறாங்க. நாம் இணைந்து ஜெபிப்போம், கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். எல்லா கண்கள் மூடி ஜெபிக்கலாமா?
विशेष आशीर्वाद अनेक जन पड़ मुड़ी उदी जन उद्धि சம்பவம் சென்னை பகுதியில் ஒரு குட்டி 1.5 வயசு தம்பி என்ன பண்ணிருக்க விளையாடுறதுக்கு பார்க்கு போன நடந்து முடிச்சிருக்கான். அப்ப அவங்க தாத்தா என்ன பண்ணிருக்க அந்த பார்க் கொண்டு போயிருக்காரு. அங்க விளையாண்டிருக்கும்போது அவனுக்கு தண்ணி தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்க போது தாத்தா கொஞ்சம் தூரம் அவனை விளையாண்டு தானே இருக்கான்னு கொஞ்சம் தூரம் விட்டு போனதும் நிறைய ஒரு 4 நாய்கள் வந்து அந்த தம்பி கடிச்சு நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சன் நியூஸ்ல எல்லாத்துலேயும் வந்தது. அதை பாருங்க, அந்த பேரண்ட்ஸோட கவனக்குறைவுனால் அந்த 1.5 வயசு தம்பியை நாய்கள் வந்து கடிச்சு நிறைய இடங்களை கிட்டத்தட்ட 60 இடங்களை அவனுக்கு தையல் போடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறினா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை கேர் பண்ணோம், அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனி தம்பி தங்கச்சி, நீ நிறைய பேரண்ட்ஸ் நிர்விசாரமாக இருக்க பிள்ளைகளை விளையாடுறதுன்னு சொல்லி அப்படி விட்டுடுறாங்க. அதனால் இன்றைக்கு பேரண்ட்ஸ் நல்ல கவனக்குறைவு இல்லாமல் பிள்ளைகளை கவனிக்கணுன்றக்காக ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, நிறைய சபைகள் வந்து இன்றைக்கி உடைக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு பகுதியில் ஒரு கிராமத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, திருக்கழிக்குன்ற கிராமத்தில் ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு பாஸ்டர் வந்து சபை நடத்திருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2005 அந்த சபை நடத்தப்பட்டிருக்கு. அங்கே 150 குடும்பங்கள் வந்து கூடி இயேசப்பாவை ஆராதிப்பாங்களாம். அந்த சபையை கடந்த மாதம் 21 அந்த சபை எந்த ஒரு முன்னெச்சரிப்பும் இல்லாமல் இடித்து தரமட்டமாக்கி அந்த இடத்துல சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்படி தீவிரமாக சில நபர்கள் எழும்பி என்ன பண்ணுறாங்க, சபையை உடைத்திருக்காங்க. இந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு பகுதியிலையும் ஒரு பாஷம் வீட்டில் ஜபிக்கும் போது என்ன இருக்குது, அங்கே வந்து இந்த மாதிரி தகாத ஆட்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்கே வீட்டில் சாம்பார் கொதித்துருக்கா, அந்த சாம்பாரை தூக்கி அந்த பாஷமாக மேலே ஊற்றி அந்த இடத்துல ஆராதனை நடத்தி விடாமல் தடை செய்ய. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நம்ம தேசத்தில் காணப்படுது. கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நபர்களாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். நம்ம மதம் மாற்றத்துக்காக ஜெபிக்கலை, அவங்க மனம் மாறி அவங்க நல்ல மக்களாக வாழணுன்றக்காக தான் நம்ம ஜெபிக்கிற. தம்பி தங்கச்சி, நீங்கள் இதுக்காக பாரப்பட்டு ஜெபித்தீங்கன்னா கட்டாயம் ஏசப்பா நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றுவார். நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிறு பிள்ளைகள் நிலத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்கே பார்த்தாலும் பேப்பரில் வாசித்தாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, மற்ற செய்தி மற்ற நபரோட பேசும்போது இந்த பெண் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த பெண் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பெண் பிள்ளைய ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிறவங்களாகட்டும், வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. விளையாடுற
सड़कों वीडियो पागा अंद पिगड़ा नाम पड़पो जपिकपर मूण कार्यक्रक देश सभा नबरों पर पिनेपरस नीर्वी सारे पिने बाधिपर इप्ली सूढ़ मार्ग नम मिले प्रवीला वह जपिकपा नहीं नाम एलो सपिपोल कण मूड जपिकलामा स्तोत्रिक्रोमांडवरे सप्पा स्तोत्रम स्तोत्रम स्तोत्रिक्रोम अप्पा तुदिक्रोमांडवरे अप्पा इंद वेलेले कुड़ तगपने अप्पा स्तोत्रिक्रोमांडवरे अप्पा ओव्वर पेट्टोर्गलुक्काग नांगल जेबिक्रोमांडवरे सप्पा आंडवरे पेरेंट्स ओड निर्विसारत्तिनाल आंडवरे अप्पा एव्वलो पिल्लैगल बाधिक्कपडुगिरार्गल आंडवरे अप्पा स्तोत्रिक्रोमांडवरे अप्पा अवर्गल तंगलुडैय वेलेय निमित्तम आंडवरे अप्पा तंगलुडैय आंडवरे कार्यंगल निमित्तम आंडवरे अप्पा पिल्लैगलै गवनिक्कामल विडुगिरार्गल आंडवरे अप्पा इदन मूलमाय तगपने अप्पा எவ்வளோ பிள்ளைகள் ஆண்டவரே அடிபடுகிறது இன்னுமாய் தகப்பனே அப்பா காயங்கள் ஏற்படுகிறது ஆண்டவரே அப்பா தேவையில்லாத எதையாவது சாப்பிட்டு ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நிறைய பிரச்சனைகள் வருகிறது தகப்பனே அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அப்பா பேரண்ட்ஸ் உடைய அப்பா அந்த நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே ஆம் தகப்பனே ஹெசப்பா நீங்க தகப்பனே அப்பா எங்களிடத்தில் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் நேர்த்தியாய் வளர்க்க ஆண்டவரே நீங்க இல்லாட்டி எங்களை கணக்கு கேப்பீங்க என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பேரண்ட்ஸ் உடைய இதயத்திலும் நீங்க ஒரு உணர்வை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேளை கூட தகப்பனே அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்க எவ்ளோ நியூஸ்ல வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்க செய்தித்தாள்கள்ல படிக்கிறோம் ஆண்டவரே அப்பா டிவில பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எவ்ளோ பாதிப்புகள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அப்பா ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்க நாட்டில் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்பா அப்பா நீங்க ஒரு விசியா இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒரு பாதுகாப்பை அப்பா நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே எண்ணங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே யார் யாருக்குள்ள வருகிறதோ ஆண்டவரே அப்பா அவர்களுடைய எண்ணங்களை அப்பா நீங்க சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே ஆண்டவரே அப்பா அந்த தீய எண்ணங்களில் இருந்து ஆண்டவரே நீங்க ஆண்டவரே விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு ஆண்டவரே அப்பா நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்க போனாலும் வரும்போது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த பாதுகாப்பு ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்னுமாய் தகப்பனே இயேசப்பா அந்த நாளில் கூட தகப்பனே அப்பா நாங்கள் நிறைய ஆண்டவரே கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நிறைய இடங்களில் ஆண்டவரே ஆண்டவரே நிறைய திருச்சபைகள் இடிக்கப்படுகிறது ஏசப்பா ஆமாம் ஆண்டவரே ஏசப்பா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆம் தகப்பனே ஏசப்பா நாங்கள் மதம் மாற்றவில்லை ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனுடைய மனங்கள் புதிதானால் போதும் என்றுதான் ஆண்டவரே அப்பா நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே ஆம் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஒரு உணர்வை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆம் தகப்பனே அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே நியூஸ்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் வடநாடுகளில் இன்னுமாய் தகப்பனே ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டில் இன்னும் எங்களை சுற்றில எவ்வளோ நியூஸ் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடக்காதபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பாய் ஆண்டவரே ஒரு அரணாய் ஒரு மதிலாய் தகப்பனே நீங்கள் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க எஸ்வி நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்த நம் ஜபத்திற்கு கத்தரை சோத்தரிப்போம் சோத்திரம் 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 அப்படியே எல்லாம் கண்களை மூடி அக்காவோட இணைந்து ஜோமனுங்க இதுவரையிலும் நம்ம மூணு மூணு காரியங்களுக்காக ஜெபித்தோம் கத்தர் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபித்துக்க அதை ஏசப்பா அங்கீகரிப்பாராக எல்லோரும் ஒருமனப்பட்டு ஏசப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஆண்டில் எல்லாமே மாறட்டும் கத்தாவே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கத்தர் எங்கள் ஜெபங்களுக்கு ஆமென் என்றும் ஆமேன் என்று பதில் தரப்போகிறது ஆமக்கு நன்றி தொடர்ந்து நாங்கள் இதற்காக இடைவிடாமல் ஜெபிக்க தேவன் கிருபை செய்யுங்க ஏசுமுல் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தம்பி தங்கச்சி
எங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இது இன்னியோட மாத்திரம் இல்லாம தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்ப நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இந்த சூழல் எல்லாம் வச்சு நிறைய காரியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கும் போதெல்லாம் இயேசுப்ப என்ன பண்றாரு, நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நிறைய பிள்ளைகள மாற்ற நிறைய காரியங்கள் மாறி இருக்கு. இந்த ஆண்டுல நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சூழலுக்காக ஜெபிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது இயேசுப்ப எல்லா சூழ்நிலையும் மாற்ற ஒரு வளவரக்க தொடர்ந்து இந்த ரெயின்போ கிட்ஸை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை அறிமுகப்படுத்துங்க. உங்களோட விண்ணப்பங்கள் ஏதாச்சும் இருக்கும்னா, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கும்னா, எங்கள் ரெயின்போ கிட்ஸில் வருகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜாவோ அல்லது ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜெப குறிப்புகளை உங்களுக்கு தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகறோம். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் அக்கா உங்களை ஆலோசனை நேரில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். நம்மளுடைய ப்ரோக்ராமை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேசத்துக்காக, நமக்காக, எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதே போல் உங்களுடைய லைஃப்பில் தனிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் ஃபேமிலியோட ப்ரேயர் பண்ணும்போது, இப்போ நம்ம ப்ரோக்ராமில் சொன்ன எல்லாம் ப்ரேயர் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனமாக இந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கெலாம் ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ், இன்றைக்கான ப்ரோக்ராம் ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராகவும் போச்சு. நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் குட்டீஸ், சூப்பர். அதே போல் நம்ம ப்ரோக்ராமை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் டென் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். பாய்.